விஜயநகரத்தில் குளிர்காலம் ஆரம்பமாகியது. மழைச்சாரலும் பசுமையான செடி கொடிகளும் கண்ணுக்கு இதமாக இருந்தன. தன் அரண்மனை உப்பரிகையிலிருந்து நகரத்தின் அழகை பார்த்தார் மன்னர். இந்த குளிர்காலத்தை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தார். இந்த வருடம் நாட்டில் உள்ள சிற்பிகளை வரவழைத்து அவர்களில் சிறந்த சிற்பிக்கு பரிசினை அளிக்க முடிவு செய்தார். அரச சபை கூடியது. மன்னா, இம்முறை நம் அரண்மனை சிற்பி வேலப்பருக்கு பரிசு வழங்கலாம் மன்னா. கூடாது மன்னா, இந்த முறை உண்மையான சிற்பி ஒருவரை தேடி பிடித்து பரிசு வழங்க வேண்டும். உண்மையான சிற்பி என்றால்? உண்மையான சிற்பி சிற்பத்தை மட்டும் செதுக்காமல் அதில் தன் எண்ணங்களையும் செதுக்குவான். பிறரை பற்றி கவலைப்பட மாட்டான் மன்னா. அப்படிப்பட்ட உன்னதமான சிற்பி எனக்கு தெரியும். தெனாலிராமன் கூறியதை அடுத்து அவர் கூறிய உண்மையான சிற்பியை காண மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனுடன் காட்டிற்கு சென்றனர். அங்கு கருப்பு மலை குகையில் ஒரு சிற்பி ஏராளமான சிற்பங்களை செதுக்கிக் கொண்டிருந்தார். மன்னர் வந்து நின்றதை கூட அவர் கவனிக்கவில்லை. தன் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். சிற்பியே, என்ன செதுக்குகிறீர்கள்? இது மழை தேவதையின் சிலை. மேகங்களையும் மழைச்சாரல்களையும் பார்த்து மகிழ்ச்சி கூத்தாடும் கலை. உயிரோட்டமான அந்த சிலை மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மழைக்காலத்திற்கு பரிசு பெற இந்த சிற்பிதான் தகுதி வாய்ந்தவர் என நினைத்தார். மறுநாள் அரச சபைக்கு அந்த சிற்பி வரவழைக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டார். ஒரு உண்மையான சிற்பியை கண்டுபிடித்து தனக்கு அறிமுகம் செய்து வைத்த தெனாலிராமனுக்கு மன்னர் பரிசுகளை வாரி வழங்கினார். என்ன குழந்தைங்களே, நாம நம்ம திறமையை வளர்த்துட்டா பணமும் புகழும் நம்மளை தானே தேடி வரும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடத்தினர். அரச சபை கூடியது. மன்னா, உங்கள் மகிழ்ச்சிக்கு நம் நாட்டில் கலை நிகழ்ச்சியை நடத்தலாம். யாகங்கள் செய்து பரிகாரங்கள் செய்யலாம் மன்னா. வேண்டாம், என்னுடைய படைகளின் வீர சாகச விளையாட்டிற்கு ஏற்பாடு செய்கிறேன் அரசே. இவர்கள் எல்லாம் பேசும்போது தெனாலிராமன் மட்டும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார்.